எங்கள் அம்மா வந்து அவங்க சின்ன பொண்ணாக இருக்கும்போது பள்ளிக்கூடம் போகிற காலத்துலேயே வந்து மயிலாப்பூரில் வந்து சாய்பாபாவை அப்போல்லாம் வந்து பாபாவுக்கு வந்து ஸ்டாச்சுலாம் கிடையாது, ஃபோட்டோ வச்சு தான் பாபாவெல்லாம் வந்து வணங்குவாங்க. ஸ்கூல் போகும்போது அவரை போய் அவங்க போய் பார்த்து சேவிச்சுட்டு போவாங்களாம். அவங்க சொல்லி அந்த சின்ன வயசுலேருந்து அந்த சாயின்றது வந்து மண்டையில் ஏறி இருக்கு. எங்கே பார்த்தாலும் எனக்கு பாபாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச, எனக்கு பிடிச்ச ஃபோட்டோ பாபாவை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த பழைய ஃபோட்டோ இருக்கும், ஒரு கல்லில் உட்காந்துருப்பார், நாய் இருக்கும், அந்த ஃபோட்டோ தான் நாங்கள்லாம் வந்து பாபான்றது என் மைண்டில் ரிஜிஸ்டர்டு. இப்போ இன்றைக்கி வந்து பல ரூபங்களில் பாபா இருக்கார், என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இதுதான் வந்து இன்னும் மைண்டில் ரிஜிஸ்டர்டு. ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து அந்த பாபாவுடைய எப்படி என்னன்றது அந்த பாபா வந்து அதன் மூலியமாக நம்மளுக்கு வந்து ஒரு உணர ஆரம்பித்தேன். காலேஜ் படிக்கும்போது எல்லோரும் வந்து வெளியில் போய் ஊர் சுற்றுவாங்க, அது பண்ணுவாங்க. எனக்கு வந்து ஒரு சத்சங்கமாக கிடச்சிது, என்னுடைய குருஜி வந்து சாயி முருகன் இருக்கார், அவர் வந்து இந்த சாயி லைனில் தான் என்னையும் இழுத்துன்னு போனார். அவர் மூலியமாக வந்து சாயி பாபாவுடைய அருள் கிடச்சிது. என்னுடைய 19வது வயசுலேருந்து நான் அந்த இவர் என்னுடைய குருஜி சாயி முருகன் இப்போ அவர் இல்லை, சித்தி அடைஞ்சிட்டாரு. அவரோடு வந்து என் 19வது வயசுலேருந்து நான் ட்ராவல், அதாவது 1969லேருந்து இந்த சுவாமியோட ட்ராவலிங். என் இப்போ வந்து எனக்கு வந்து 72 வயசாகுது. ஆக்டிவாக இருக்கேன்னா அதுக்கெல்லாம் அவர் தான் காரணம், நம்மக்கிட்ட ஒன்றும் கிடையாது. எல்லாமே வந்து நம்மளது ஒன்றும் இல்லை, பாபா பார்த்துப்பான்னு நீங்கள் எல்லாம் நினச்சிங்கன்னா அது அப்படியே தான் நடக்கும். நம்ம ஏதாவது ஒன்று மாற்ற முடியுமா? ஒன்றுமே நம்ம மாற்ற முடியாது. அதனால் பாபா பேரில் வந்து பாரத்தை போடுங்க, அவர் பார்த்துப்பார் அப்படின்னு நம்புங்க. மனுஷனுக்கு வந்து முதல் நம்பிக்கை தான் கடவுள். நீங்கள் நம்பலைன்னா கையில் ஒரு 10 ரூபாய் எடுத்துகிட்டு போகிறீங்க, 10 ரூபாய் இன்றைக்கி வந்து செல்லும் நீங்கள் நினச்சின்னு போனீங்கன்னா தான் கடையில் கொடுப்போம். நீங்கள் மனசில் இங்கேருந்து கிளம்பி, அதாவது எண்ணங்கள் தான் வாழ்க்கை. நம்ம எண்ணங்கள் வந்து அதுக்கு அவ்வளோ சக்தி ஜாஸ்தி. அதனால தான் எப்போவுமே என்ன சொல்லுவாங்க, அந்த காலத்தில் வீட்டில் பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்க, வீட்டில் வந்து கெட்டதெல்லாம் சொல்லாத, பசங்களை திட்டாத. எதனால் சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய மூதாதையர்கள் நம்ம வீட்டுக்குள்ளே தான் வந்து அவங்க ஏதோ ஒரு ரூபத்தில் இருந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் எது பேசினாலும் ததாஸ்து அப்படியே ஆகட்டும், ததாஸ்துனா ஒன்றும் இல்லை அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும்னு உங்களை ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா இருக்கணும் அவ்வளோதான். அது என்ன பண்ணுங்க, நீங்கள் ஒரு நல்லதாக வந்து ஒரு குழந்தைய திட்டுனா கூட, ஏன்னா நீ படிக்கவே மாட்டேன், நீ உருப்பிட மாட்டேன்னு திட்டாதீங்க. நீ ஒன்ன விளையாட்டு நீ நல்லா விளையாடுற இல்லையா, அதே மாதிரி உனக்கு படிப்பும் வரும்டா அப்படி நீங்கள் அதை, அதாவது குழந்தை கூட நீங்கள் ஒரு பாசிட்டிவாக சொல்லி அவனுக்கு புரிய வச்சுக்கினா நிச்சயமாக அந்த குழந்தை நல்லா படிக்கும். யாருமே வந்து மக்களுக்கெல்லாம் யாரும் கிடையாது, எண்ணங்கள் தான். இதெல்லாம் எனக்கு வந்து அனுபவபூர்வமாக வந்து கற்றுண்டது வந்து இந்த சாயின்ற ஒரு இதில் வந்து நான் ஜாயின் ஆகிறது வந்து நிறையவே அனுபவங்கள் கிடைச்சிது. அந்த அனுபவ தான் நான் உங்களுக்கு பகிர்றேன். குரு வந்து ஒரு வழிகாட்டி நம்மளுக்கு, எது எதுவுமே. இப்ப நீங்க இந்த ஃபீல்டில் இருக்கீங்க, நீங்க கொஞ்சம் இப்படி வாங்க, உங்க பேர் என்ன? செந்தில். செந்தில், நீங்க இந்த லைனுக்கு எப்போ வந்தீங்க? 98. யார் உங்களை அழைச்சிட்டு வந்தாங்க? நீங்களா வந்திருக்க மாட்டீங்க, அது யாரோ ஒருத்தர் இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு இருப்பாங்க, ஒரு குரு மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு கிடைச்சிருப்பாரு. முதல்ல அது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு இதுக்கும் வந்து நம்ம குரு மூலமா தான் போகணும்ன்றது. எதுக்குன்னா குரு வந்து கைட் பண்ணுவார் நம்மளை, அவர் வந்து நம்மளுக்கு செஞ்சு கொடுக்க மாட்டார். குரு வந்து ஒரு நல்வழி காட்டுவார், இப்படி தான் இந்த பாதையில் நீ போ, இது போனால் இங்கே போய் சேருவ, அதெல்லாம் உங்களுக்கு கட்டாயம் கேரண்டியாக. நீங்கள் இந்த தொழிலில் வரும்போது உங்களுக்கு யாராவது உங்களை கைட் பண்ணியிருப்பாங்க, அதை பிடிச்சின்னு வந்து தான் நீங்கள் மேலே வந்துட்டே இருக்கீங்க. அதுதான் மெயின், குருன்றதுக்கு அர்த்தமே அதுதான். உங்கள் பையன் கூட உங்களுக்கு குருவாக இருக்கலாம், குருவுக்கு வயசே கிடையாது. குருன்ற பொசிஷனில் இப்போ இந்த சின்ன பையன் இருந்தான்னா அவன் எனக்கு ஒன்று சொல்ல கொடுத்தான்னா அவனை நமஸ்காரம் பண்ணும், ஏன்னா அங்கே குரு அவன்.
அவன் வந்து சாதாரண மனுஷன், சின்ன பையன், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கற்றுக் கொடுக்குற எல்லாருமே குரு தான். கற்றுக் கொடுக்குறவங்களுக்கு நம்ம அதுக்கான மரியாதை கொடுக்கணும். அதுதான் குருன்றதுக்கு மெயின் அர்த்தமே அதுதான். எல்லாத்துக்குமே குரு கட்டாயம் இருப்பாங்க, நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதாவது கடவுளே நம்மளுக்கு வந்து சொல்லித்தர போறதில்ல, இல்ல குரு பகவானே நம்மளுக்கு வந்து சொல்லித்தர போறதில்ல, யார் மூலமாகவோ நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. தேவைப்பட்டால் இந்த சேவையை பயன்படுத்துங்க. அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றும் மக்கள் சேவையில் வெப் நியூஸ் மிமிக்ரி செந்தில், நன்றி, வணக்கம்.